நாங்கள் எங்களோட அமைச்சரவை பத்திரம் போடப்பட்டு சிபாரிசு செய்யப்பட்டு ஆளுநர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த இடையில ஆளுநர் வந்து திடீரென்று மாற்றம் பெற்று போயிட்டார். இன்றைக்கு ஆளுநர்கிட்ட செயலாற்ற கையில் தான் அது இருக்குது. அப்போ அந்த ஆளுநர்கிட்ட இருந்து அந்த அனுமதி பெற்றா பிறகு எல்லாருக்கும் நியமிக்கப்படமென்றாதான் எங்களோட எதிர்பார்ப்போம். நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கையாக இருக்கு. உங்களோட கோரிக்கை தான் கிடையாது. வயசு அறுவடி கொண்டு வச்சிருப்பீங்களா? எங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குறது கொண்டு அது வயசு இல்ல வச்சிருப்போம். அது தாண்டினா பிறகு நாங்க உலகம் சேவை செய்ததுக்கு பிரயோசனம் இல்ல. நாங்கள் உலக யுத்தத்தின் மத்தியில இந்த சுனாமி அனுத்தங்கள் இல்ல சகல இதுகளையும் நாங்க ஓடி ஓடி வந்து நாங்க உங்களுக்கு வந்து நீங்க வேலை செய்யறீங்க. அது உங்களுக்கு 600 ரூபாய் மாதம் தாரம். உங்களை நாங்கள் தினத்தின மாற்றுவதையும் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். 184 இலக்கத்திலையும் உங்களை தினத்தின மாற்றுவதையும் நடவடிக்கை எடுத்துகிறாங்க. ஏற்கனவே முதல் வந்த சுற்றுமுகத்தின்படி ப்ரொஜெக்டில் இருக்கிற ஆக்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்தது. அது அதன்படி நாங்கள் பொதும செயலாளர் மற்றது எங்களுடைய அமைச்சர் வாரியம் மற்றொரு கவனம் ஆக்கணும் ஆகிச்சு. அது அந்த கசுவலாக இருக்கிற ஆக்களை எடுக்கிறதுக்கும் பிறகு இந்த ப்ரொஜெக்டில் இருக்கிற ஆக்களை நாங்கள் மீண்டும் எடுக்கிறது கொழும்புக்கு எழுதுறோம்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். பிறகு உங்களை சேர்க்கலாம் திரும்ப வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டில் இருக்கிற ஆக்களையும் திரும்ப எடுக்கலாம். அவை அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா உங்களோட பேரெல்லாம் உள்ளடக்கி கிட்டத்தட்ட 646 பேர் ஜிஏபிடிஎம் எங்களோட வேலை செய்கிறீங்களாப்படி கொழும்பு ஜிஏபிடிஎம் அளவுக்கு 60 பேர் கிட்டத்தட்ட 740 பேரையும் நாங்கள் பெர்மனண்டாக எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து இப்போ அமைச்சர்வாதிய அனுமதி எடுத்து சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். இப்போ அதை செக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணி கவர்னருக்கு போட்டு அனுமதி எடுத்து தந்தால் உடனடியாக நாங்கள் உங்களுக்கு நியமனம் கிடைக்கும். அதே மிக விரைவில் உங்களோட போராட்டத்தை வெற்றி கிடைக்கும். மிக விரைவில் ஜிஏபிடிஎம்மாக்களுக்கு இல்லையென்று வந்த சர்க்குலரையே மாற்றி நாங்கள் எழுதி எடுத்து தந்தோம். அப்போ உங்களுக்கு வேலை தரணுமென்றாலும் நாங்களும் இதாக தான் உறுதியாக நிற்கிறேன். இதே பிரச்சனை முல்லைத்தீவு மாவட்டம், பவுனியா மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாணம் மாவட்டம், மன்னார் மாவட்டம் எல்லாருக்கும் இதே ஒரே பிரச்சனை. அதுபடியும் பேர் தான் கொஞ்சம் பேர் அப்படி 6000 ரூபாய் எடுக்கிறபடியாக தான் இந்த சேர்க்குலர் எடுக்கக்கூடிய இருக்கு. அதை விட வேற தொண்டர் வழியாக இருக்கு. இப்போ அந்த 6000 ரூபாய் எடுக்கிறாக்கள் அந்த செயற்குலரின்படி 180 தொடர்ந்து வேலை செய்தாக்களை உருவாங்கலாம்னா அந்த சுற்றுநோக்கின்படி நீங்கள் எலிஜிபிள். இந்த 6000 ரூபாய் எடுக்கிறாக்கள் எல்லாம் எலிஜிபிள். அப்போ உங்களை கட்டாயம் எடுப்பான், நிச்சயமாக எடுப்பான். சின்ன தடைகள் இருக்கிறேன்னா அந்த தடைகள் அனுமதி எங்களுக்கு இப்போது எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்காக அந்த விஷயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்காங்க. அதை போட்டு அனுமதி எடுத்து தந்தாங்க, கவர்னர்ட்ட போட்டு அனுமதி எடுத்து தந்தாங்க. உடனே நியமனம் நாங்கள் வழங்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு நியமனம் கிடைக்கும். அதிகமாக 45 வயதுக்குள்ள இருக்கணும் மண்டது இல்லை. 45 வயது தான் இருக்கிறீங்க. 1-2 பேர் தான் 45 வயதுக்கு மேலே போனாங்க. 43-44 எல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி 45 வயதுக்குள்ளே தான் அந்த இருக்கணும்னு அந்த இருக்கணும் சொல்லப்பட்டது. அந்த 45 வயதுக்குள்ளே இருக்கிறார்கள் அவ்வளோ பேரும் 184 வேலை செய்திருக்கணும்ன்ற அந்த கேட்டகரிகளை எல்லாரும் விடுவடிங்க. நிச்சயமாக விடுபடுங்க. மிஞ்சி இல்லாது அப்படி ஏதாவது மிஞ்சி மேலதியாக போனால் விசேட அனுமதி கவனம் எடுப்பேன். முந்தைய தொண்டராசிரியர் 45 வயதுக்கு மேற்பட்டாக்களும் ஏதோ ஒரு உங்களுக்கு நியமனம் கிடைத்தா உடனடியாக எல்லாரும் எங்க மகளையில வச்சு தருவாங்க.
எனக்கு அனுமதி தரணும். அனுமதியை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நூறு நாள் கிடைக்குமா? நூறு நாள் வேலைத்திட்டத்துக்குள்ள கிடைக்குமா? நூறு நாள் வந்து பெரிய அனுமதி எங்களுக்கு வந்த உடனே எடுத்து ஒரு ஆளுநட்டை அனுமதி எடுத்து தந்தா உங்களுக்கு நியமன கடிதம் வரும். சரியா? என்ன பிரச்சனைடா? எங்களுடைய அதாவது எங்களுக்கு ஆட்சேப திட்டம் மைனர் ஸ்டாஃப் எடுக்கிற ஆட்சேப திட்டத்தில் ஓயல் ரெண்டு மாதம் மாசம்னு தான் கொண்டு வந்து இருக்கோம். ஆனால் இப்போ உங்களை எடுக்கிறதுக்கு அதை நாங்கள் பாவிக்கையில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு அந்த சேர்க்குலர் இப்போ வந்து 180 நாள் வேலை செய்கிற சேர்க்குலரில் உங்களுக்கு 8ஆம் ஆண்டு கிரேட் 8 முடிஞ்சிருந்தால் காணமெண்டா அந்த இது. ஆகவே கிரேட் 8 இருந்து 180 நாளும் வேலை செய்து அந்த தகுதியுடைய ஆட்கள் எல்லாரும் கிளியாடு படிக்கணும். சரியா? சச்சியில 100 நாள் முடிய அரசாங்கம் மாறினா எங்களை தூக்கி போட்டுறாங்க. இந்த பிரச்சனை வேற ஒன்றும் இல்ல. ஆனால் உங்களுக்கும் அந்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் கதியா சரி.